ஹலோ பிளேயர்ஸ், வெல்கம் டு அவர் வாலி லைஃப் PY01 சேனல். நம்ம இந்த ப்ராக்டிக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, செல்ஃப் ஃபிங்கரிங் தான் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பிகினிங்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள். அப்போ தான் ஒரு ஒரு மைண்டிட் மூமெண்ட்டும் உங்களுக்கு புரியும். நம்ம இந்த வீடியோவிலேருந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். நம்ம வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒர்க் ரொட்டேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். என்ன ஒர்க் ரொட்டேஷன் பார்த்துருக்கோம்னா, ரிஸ்ட் ஒர்க் ரொட்டேஷன் தான் பார்த்துருக்கோம். ரிஸ்ட்டு எப்படி ஃபுல்லாக ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஃபுல்லாக எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்றது தான் பார்த்துட்ருக்குறோம். ஃபிங்கரிங்க்கு நமக்கு முக்கியமே ரிஸ்ட்டு, தம் ஃபிங்கர் முக்கியம், அடுத்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான் முக்கியம். ஓகேங்களா? அதாவது ஆள் காட்டி விரல், கட்ட விரல், அது ரெண்டு விரல் தான் முக்கியம். அடுத்தது ரிஸ்ட்டு தான் நம்ம முக்கியம். அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ. அதாவது ரிஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுறப்ப பொறுமையாக ரொட்டேட் பண்ணுங்கள். ரிஸ்ட்டு ரொட்டேட் எப்படி பண்ணுறாங்கன்றது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்த்துட்ருக்கிறது வந்து பென் பொசிஷனில் தம் ஃபிங்கரையும் இண்டெக்ஷன் ஃபிங்கரையும் வச்சு எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கன்றது தான் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த பேலன்ஸ் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, ஃபிங்கரிங் போடுறப்ப அந்த ரெண்டு விரல் தான் நமக்கு யூஸ் பண்ணணுமே. அதாவது ஆள் காட்டி விரல், கட்ட விரல் தான் சொல்லுவாங்க ஃபிங்கரிங் யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த விரலை வச்சு எப்படி வச்சு பென் பொசிஷனில் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இதை நம்ம ஸ்டாண்ட் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்னா, கையில் வந்து நமக்கு ஈஸியாகவே பால் வந்து உட்காரும். இது வந்து ரிஸ்ட் ஃபிங்கரிங் ஆக்ஷன் தான் பார்த்துட்ருக்குறோம். எப்படி ரிஸ்ட்டில் ஃபிங்கரிங் எப்படி பண்ணுறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பிளேயர்ஸ் பண்ணுறதை பாருங்கள். ரிஸ்ட்டு மட்டும் எப்படி போயிட்டு வந்து பாருங்கள். பார்த்துட்ருக்கிறது வந்து ஃபிங்கரிங் ஆக்ஷன் ப்ளஸ் லெக் மூமெண்ட்டு. லெக் மூமெண்ட்டு ரைட் லெக் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு தான் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி லைட்டாக உட்காந்து தான் பாலை போடணும். அப்போ தான் உங்கள் கையில் வந்து பால் வந்து நல்லாவே வந்து உட்காரும். ஃபிங்கரிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த மூமெண்டேஷனை பாருங்கள். இந்த என்ன பார்த்துட்ருக்குறோன்னா, ஃபஸ்ட்டு அந்த 3 ஒர்க் ரொட்டேஷனும் முடிச்சிட்டோடனே அடுத்தது பாலுக்கு வந்துட வேண்டியதான். பால் ஒர்க் ரொட்டேஷன் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பாலை வந்து உங்கள் ஃப்ரெண்டில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து கீழே வந்து பால் வச்சுட்டு நீங்கள் எந்த கையில் ஃபிங்கரிங் பண்ணுமோ அந்த கையில் வந்து கரெக்டாக பால் வந்து ஆள் காட்டி வரலும் கட்ட வரலும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஃபிங்கரிங்க்கு. அந்த கரெக்டாக அந்த கையில் மட்டும்தான் இங்கே பாலை எடுக்கணுமே. கரெக்டாக கீழே வச்சுட்டு நீங்கள் மண்ணு எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக காட்டிட்டு திரும்பி கீழே வைக்க வேண்டியதான். ஓகேவா? இதை வந்து 10 times பண்ணி பாருங்கள். பார்த்துட்ருக்கோம்னா ஃப்ளோர் ஃபிங்கரிங் தான் பார்த்துட்ருக்கோம். ஃப்ளோர் ஃபிங்கரிங் போடுறதால உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பாலை கீழே வச்சுட்டு எவ்வளோ எவ்வளோ உங்களால் குனிய முடியுதோ குனிஞ்சு லைட்டாக பால் எடுத்து கரெக்டாக அந்த தம் ஃபிங்கரையும் இண்டெக்ஷன் ஃபிங்கரையும் வச்சு அந்த விரலில் மட்டும் பிடிச்சி நீங்கள் மண்ணும் லைட்டாக பாலை வந்து ப்ரெஸ் பண்ணி பாலில் வந்து ஃபிங்கரிங் வந்து போட்டே இருக்க வேண்டியதாக. நீங்கள் கரெக்டாக இந்த எக்ஸசைஸ் வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் ஒரு 5 minutes ஈச்சில் நீங்கள் போட்டோம்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ என்ன பார்த்துட்ருக்கோன்னா, ஃப்ளோர் ஃபிங்கரிங்லே ஃபஸ்ட்டு வந்து நல்லா டவுன் பண்ணி போட்டாங்க ஃபிங்கரிங்கு. இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணி லைட்டாக பெண்ட் பண்ணி எப்படி வந்து ஃப்ளோரில் வந்து ஃபிங்கரிங் பண்ணுறாங்கன்றது தான் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு வந்து ஃப்ளோர் டேஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம். சிங்கிள் அண்ட் ஃப்ளோர் டேஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஃப்ளோர் டேஸ்ட் பண்ணுறதால உங்களுக்கு வந்து ஃபிங்கர்ஸுக்கு வந்து அதே ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதனால தான் இந்த ஃப்ளோர் டேஸ்ட் வந்து பண்ணுறது. நம்ம ஈச் ஹேண்டிலையும் ஒரு 10 போடுங்க. இந்த மாதிரி 3 போடுங்க. பார்த்துட்ருக்கிறது வந்து செல்ஃப் ஃபிங்கரிங் தான் பார்த்துட்ருக்கோம். இதை நீங்கள் வீட்டில் தனியாகவே பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு பால் வச்சு கரெக்டாக அந்த தம் ஃபிங்கர்லேயும் அந்த இண்டெக்ஷன் ஃபிங்கர்லையும் வாங்கி பொறுமா வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு வந்து பால் வந்து கையில் வந்து ஈஸியாகவே ஃபிங்கரிங்கில் வந்து கையில் வந்து ஈஸியாக வந்து உட்காரும் உங்களுக்கு. என்ன பார்த்துட்ருக்கோம்னா, செல்ஃப் ஃபிங்கரிங் ப்ளஸ் லெக் மூமெண்ட்டில் நீங்கள் உட்காந்து எவ்வளோக்கு எவ்வளோ உட்காந்து போடுறீங்களோ அவ்வளோக்குள்ளே பால் வந்து உங்களுக்கு வந்து ரிஸ்ட்டில் வந்து அழகாக உட்காந்து போகும். பால் நல்லாவே
இந்த ரிஸ்ட் ஒர்க் அவுட்டேஷனும் லெக் மூமெண்டேஷனும் பண்ணுறதால வந்து ஈஸியாக ட்ராப் ஆடுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ பார்த்துட்டு வந்து லெக் ஸ்ட்ரெச் பண்ணி எப்படி ஃபிங்கரிங் போடுறாங்கன்றது தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஒர்க் அவுட்டேஷனும் இந்த பால் வந்து கையில் நிற்கிறதுக்கும் வந்து நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஃபஸ்ட் பாஸ் பிடிக்கிறப்ப மிஸ் பாஸ் பாலானால் ஒரு செட்டர் வந்து மிஸ் பாஸ் பாலை வந்து நல்லா டவுன் பண்ணி ஃபிங்கரிங் போடுறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா வாலி லைஃப் PY01 சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.